ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கொடுமையான நாட்களிலே நமக்கு ஒரு ஆறுதல், தேர்தல், மனமகிழ்ச்சி, நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் வருகை. இயேசுவின் வருகையிலே காணப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு தேவ மனிதர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இத்தனைக்கு அவர் தீர்க்க தரிசி கிடையாது, குடும்பஸ்தர். அப்படி இருந்தும் அவர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கேளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 19:25-26. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். யார் இந்த யோபு? சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ஆதியாகமம் காலத்தில் இவர் வாழ்ந்ததாக தெரிகிறது. யோபுவின் சரித்திரத்தை எழுதியவர் மோசே என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் மோசே உயிரோடு இருந்த பொழுது யோபுவின் சரித்திரத்தை எழுதியிருக்கிறார் என்றால் ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் வாழ்ந்த காலகட்டங்களாக தான் இந்த யோபுவின் சரித்திரம் இருந்திருக்கிறது. அவர் பாருங்க, இயேசுவின் பிறப்பையும் கடந்து, இயேசுவின் அற்புதமான வாழ்க்கையை கடந்து, அவருடைய நீதி போதனைகள், பரலோகத்தை பற்றி, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்தாரே, அவர்களெல்லாம் பார்த்து, அவருடைய சிலுவை பாடுகளையும் பார்த்து, அவர் உயிரோடு எழுந்ததையும் தரிசனத்துல பார்த்து, அவர் மீண்டும் வருவதை குறித்து சொல்லிய ஒரு வார்த்தை, மீட்பர், மை ரிடீமர் இஸ் அலைவ், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் என்றாலே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து தோன்றுவதற்கு, இந்த உலகத்தில் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இயேசுவின் வருகையை பற்றி தீர்க்க தரிசனமாக உரைத்த ஒரு தேவ மனிதர் கடைசி நாட்களில் இந்த பூமியின் மேல் நிற்பார். அப்படி என்றால் இப்போ நான் சொல்ல வந்த ஒரு முக்கியமான காரியம், கடைசி நாட்களில் அதான் பூமியின் மேல் நிற்பார், என் மீட்பர், இதெல்லாம் இருக்குது. ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு நீண்ட செய்தி உண்டு. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலம் தானா என்பதற்கு வேதம் அறிய வேதம். வேதத்தை படிக்கும் பொழுது அதில் ஏதாயிலும் கேள்வி வருமானால் அதற்கு பதிலும் வேதத்திலேயே இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் நாம் வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம்தான் என்பதற்கு ஒரு நான்கு முக்கியமான அறிகுறிகள் ஏராளம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 நீங்கள் படித்து பாருங்கள், என்னென்னவெல்லாம் நடக்கும், கடைசி காலத்தில் என்னென்னவெல்லாம் பூமியில் நடக்கும், வானத்திலே மாற்றங்கள், பூமியிலே மாற்றங்கள், இயற்கையிலே மாற்றங்கள், அரசியலிலே மாற்றங்கள், சமுதாயத்திலே மாற்றங்கள், பூமிக்கு அடியிலே மாற்றங்கள், எல்லா மாற்றங்களை அவர் சொல்லியிருக்கிறார். கொடுமையான காலங்கள் வரும் அப்படிலாம் அதையெல்லாம் சொல்லி நேரம் அதிகமாகும். அதில் இருந்து முக்கியமான காரியத்தை சொல்லுகிறேன். முதலாவது அடையாளம் பாருங்கள், ஆதியாகமம் 1:27-28. Genesis chapter 1:27-28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அதுல ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். Population increase is sign of the end time. Population increase, பெருகி வரும் மக்கள் பெருக்கம்,
மக்கள் பெருக்கம். எப்போ? ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குதத்தம். பள்ளிக்கு பெருகி விட்டோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? பள்ளிக்கு பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். நிரப்பி விட்டோம். பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம பாரத நாடு. உலகத்திலேயே அதிக ஜனத்தொகை கொண்ட நாடு ரெண்டு, சீனா நம்ம இந்தியா. மற்ற நாடுகள் போய் பாருங்க, ஜனங்க ரொம்ப கொஞ்சமாக தான் இருப்பாங்க. மலேசியா சிங்கப்பூர்லாம் நாங்கள் போயிருக்கிறோம், நான் சாயந்தரம் நேரத்தில் தான் கொஞ்சம் ரஷ்ஷாக தெரியும் ரயில்வே ஸ்டேஷனில். மீதி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்க. நம்ம ஊரில் மாதிரி கூட்டம் கூட்டமாக இருக்க மாட்டாங்க. அப்பாருங்க, பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், மக்கள் பெருக்கம். தெரிந்து கொள்வதற்காக தான் அந்த அடையாளம். ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் ஒரு காலம் ஒழியாது.